ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம வந்து தோஷங்கள்னால் என்ன, அதே நேரத்தில் வாத தோஷம், பித்த தோஷம், கஃப தோஷம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து போன 4-5 வீடியோஸாக பார்த்துட்டுருக்கோம். இதில் எது நல்லது எது கெட்டது இப்படின்றது வந்து ஒரு கேள்வி வந்து ஆழமாக வந்து உடம்புல உட்காந்துருக்கு. ஸோ அதோடைய கேள்விக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலாகவே ரெண்டு விதமான விஷயங்கள், எல்லா 3 தோஷங்களுமே, வாதம், பித்தம், கஃபம், 3 உடம்புக்கு முக்கியமான விஷயங்கள், 3 எல்லாருலேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் உடம்புடைய டைப், பாடி டைப் அப்படின்றத வந்து உருவாக்கப்படும். இது நம்ம கையில் இல்லை, இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜைகோட் ஃபார்மேஷன் டைம்லேயே வந்து அது முடிவாக்கக்கூடிய விஷயம். இட் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் ஹெரிடிட்ரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பிரகிருதி அப்படின்றது நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. ஸோ இந்த பாடி டைப் இல்லை பிரகிருதி அப்படின்றது பல பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். வாதம், பித்தம், வாதம், கஃபம், அதே நேரத்தில் வாதம், பித்தம், கஃபம், வாத பித்தவாத கஃபம், கஃபவாத பித்தம், இந்த மாதிரி பல விதமான காம்பினேஷன்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும். இதுலேயே நல்ல ஒருத்தர் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சமதோஷ பிரகிருதி அப்படின்றது இருக்குது. அதாவது வந்து வாதம், பித்தம், கஃபம் 3 சரிசமமாக இருக்கும்போது அவருக்கு வந்து ஆரோக்கியன்றது வந்து ஆண்டவன் கொடுத்த அருள் அப்படின்றது நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா 1 பேரில் வந்து ஒருத்தருக்கோ 2 தான் இந்த மாதிரி வந்து ஒரு சமதோஷ பிரகிருதி அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிகபட்சம் நம்ம எல்லாருமே காம்பினேஷன்ஸ் ஆஃப் 1 or 2 தோஷாஸ் அப்படின்றது தான் நான் வந்து என்னுடைய ப்ராக்டிஸில் வந்து நான் கவனிச்சிருக்கேன். ப்ளஸ் இதுதான் எங்களுடைய முன்னோர்களும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது வாதம், பித்தம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க முடியும். நிறையா பேசுவாங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது 3 தோஷங்களும் அதோடைய இடத்துலையே இல்லை, ரொம்ப குறைவாக இருக்கும்போது தொடர்ந்து அந்த பர்சனுக்கு வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வியாதியை வந்து பாதிச்சுட்டே இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணால் தான், ஆயுர்வேதத்தில் பல விதமான சிகிச்சைகள் இருக்குது, அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி விடுவோம், இல்லாததை வந்து தூக்கி விடுவோம், இருக்கிறத வந்து நம்ம வெளியில் தள்ளி விடலாம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் தோஷாஸ் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். வாயு அதிகமாக இருந்து ஒரு பிரகிருதி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஜென்ரலாகவே பேசத்தன்மை அதிகமாக இருக்கும், பதப்படுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வேறு அளவுக்கு நம்ம இறங்கி நம்ம பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் தோஷாஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எரிச்சல், அதே நேரத்தில் வந்து புத்திசாலித்தனம், ஒரு அட்வென்ச்சரஸ் ஆஸ்பெக்டு, அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்போஷர், ஒரு த்ரில், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நோக்கி போகிறவர் வந்து பித்த பிரகிருதி சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. கஃப பிரகிருதி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறவங்க வந்து நேச்சர் லவர்ஸாக இருப்பாங்க. நீங்களும் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்ப்போம், நேச்சர் ஃபோட்டோகிராஃபி இது அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள். ஸோ அவங்களுடைய நேச்சரில் வந்து கஃபம் கூட இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு விஷயம். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆயுர்வேதத்தில் நம்ம வந்து மருந்தே கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த், அதாவது பிரகிருதி என்றைக்குமே உங்களுடைய ஸ்ட்ரென்த், என்றைக்குமே உங்களுடைய வீக்னஸ் கிடையாது. அது வீக்னஸாக மாறும்போது தான் பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ இந்த வீக்னஸாக மாறத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 3 தோஷங்களும் அதே நேரத்தில் 2 தோஷங்களும் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம நல்லபடியாக இது பண்ணலாம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடல் எப்படி உருவாகக்கூடியது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருந்தாலே பல விஷயங்கள் ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து ஃபார்மேஷன் ஆஃப் த பாடியை பற்றி ஆயுர்வேதிக்கோடைய ஆங்கிளில் வந்து நம்ம பார்த்தா
நமக்கும் இன்னும் வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.